இந்த உலகத்துல சாப்பாடு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியும் முக்கியம். நாம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கோல், நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது மாதிரி நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண டோட்டலா அழிஞ்சிடும். இதுக்கு மாற்றா வந்ததுதான் ரினியூவபிள் எனர்ஜி. இதுல விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இது மாதிரி நிறைய இருந்தாலும் ரொம்ப முக்கியமா சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச பியசோ எலக்ட்ரிசிட்டி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பியசோ எலக்ட்ரிசிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு எனர்ஜியை நாம கிரியேட் பண்ணவோ இல்ல டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஓடுற ஃபேன்லாம் எலக்ட்ரிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி லைட்லாம் சேம் எலக்ட்ரிக் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இது மாதிரி லைஃப்பில் உள்ள எல்லா எனர்ஜியும் கன்வர்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, இப்போ பியசோ எலக்ட்ரிசிட்டிக்கு வருவோம். 1800லேயே கியூரி பிரதர்ஸால் கண்டுபிடிச்சது தான் பியசோ எலக்ட்ரிசிட்டி. பியசோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நாம் கொடுக்குற மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் மூலயமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் எலக்ட்ரிசிட்டிலேருந்து மெக்கானிக்கல் சேஞ்சை கொண்டு வரதும் தான். அந்த மெட்டீரியலில் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். 1800லேயே கண்டுபிடிச்ச இந்த பியசோ எலக்ட்ரிசிட்டியை நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா சப்மரைனில் சோனார் மூலயமா யூஸ் பண்ணாங்க. சோனார் டிரான்ஸ்மிட்டரில் பியசோ எலக்ட்ரிசிட்டி மெட்டீரியலை ஃபிட் பண்ணிவிடுவாங்க. அதில் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜை பாஸ் பண்ணுறப்ப அந்த மெட்டீரியல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகிற வேவ் வச்சு தான் நியராக உள்ள சப்மரைன்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன், நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற லைட்டரை கூட பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லைட்டர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ஒன் எண்டில் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலயமா இன்னொரு எண்டில் ஸ்பார்க் வரதை பார்த்துருப்பீங்க. லைட்டருக்கு உள்ளேயும் பியசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் அந்த ஸ்ட்ரெஸ் மூலயமா அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இது மாதிரி குவாட்ஸ் கிளாக், பியசோ எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர், அலாரம் இதை கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன் எல்லா மெட்டீரியலும் இது மாதிரி பிகேவ் பண்ணுறதில்ல அப்படின்னு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். எந்த ப்ராப்பர்ட்டி காரணமாக பியசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆட்டம் தான் எல்லா மெட்டீரியலோட பேஸ் யூனிட் அப்படின்னு. அந்த ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் நான் பியசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலில் சென்டரை பேஸ் பண்ணி தான் சிமிட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் சில மெட்டீரியல்லாம் சிமிட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்துக்கலாம். இந்த பியசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலில் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் இந்த பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதில் ஆக்சிஜன் கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜாகவும் சிலிக்கான் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும். இது மாதிரி பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் செப்பரேட்டாக உள்ளதை நம்ம டைபோல் அப்படின்னு படிச்சிருப்போம். நார்மலாக இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் கேன்சல் ஆகி நியூட்ரலாக தான் இருக்கும். ஆனால் இந்த மெட்டீரியலில் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் ஒன் டைரக்ஷன்லேயும் நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு டைரக்ஷன்லேயும் செப்பரேட் ஆகிடும். இதே மாதிரியே அந்த கிறிஸ்டல் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் செப்பரேட் ஆகி தான் இருக்கும். இப்போது அந்த கிறிஸ்டலோட ஒரு சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணுறப்ப ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச டிஎன்ஏ, போன், சில்க் இது கூட மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த பியசோ எலக்ட்ரிக் எஃபெக்டை மெடிக்கல் இமேஜிங்கில் கூட பயன்படுத்துகிறாங்க. நாம் சில மூவிலையும் மால்லையும் பார்த்துருப்போம். யாராச்சும் டோர் கிட்ட வரப்ப ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிறதையும் க்ளோஸ் ஆகிறதையும் பார்த்துருப்போம். இதில் பியசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் ஃபுட் ஸ்டெப் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் சிக்னலை அங்கே கொடுக்கும். அதனால தான் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருந்தாலும் ரோட்டில் இந்த மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரோட்டில் போகிற வெஹிக்கிள்லேருந்து வர ப்ரெஷரை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரீட் லைட் கூட ஏரிய வைக்கலாம். இது சில ஃபாரின் கண்ட்ரீஸில் ட்ரை பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷூஸ் இல்லை ஸ்லிப்பரில் கூட பியசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நடக்கிறதுலேருந்து வர ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம டெய்லி லைஃப்பில் வரத்துக்கு ரொம்ப காலம் இல்லை.